ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் நிவேதிதா. இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ வாங்க. இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி நாளைக்கு வருது இல்லைங்களா, ஸோ அதனால் ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு இப்போ பர்ச்சேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணி ஏன வலிக்கி சாமான் வலிக்கிட்டு, ஸோ அப்புறம் வந்துட்டு வீடு கூட்டி வீடு தொடச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு எதிரிச்சோன்னே ஸோ வாசல் கூட்டி கோலம் போட்டு, ஸோ அப்புறம் வந்துட்டு நம்ம பூஜை சாமான் வலிக்கி சாமி கும்பிட்டு தம்பியை வர வைக்கிறது தான். மேக்கப் வீடியோ எல்லாமே வரும் நாளைக்கு. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கடைக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த செட்டு தான் நான் வாங்கினேன். ஸோ அப்புறம் வந்துட்டு மயில் ரேகை வாங்கினேன், இது 10 ரூபா. அப்புறம் வந்துட்டு கிருஷ்ணா இவர் தான் வாங்கினேன் நான். ஸோ நான் ப்ளூ கலர் மாதிரி கிருஷ்ணர் இருக்குன்னு பார்த்தேன், கிடைக்கலங்க. பாருங்கள் எல்லாமே ஒயிட்டாக இருந்துச்சு. கிருஷ்ணர் ப்ளூ கலரில் இருக்கிறது ஒரு மாதிரி நல்லா இல்லை, உதட்டெல்லாம் வேறு வேறு பக்கம் இருந்துச்சு. ஸோ டிசைன் நல்லா பண்ணலை. ஸோ அப்புறம் பாருங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் 250 ரூபா 350 ரூபா அப்படி தான் இருந்துச்சு ரேட்டு. ஸோ இது செட்டாக விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ செட்டில் எனக்கு வெள்ளை மணி மாதிரி விழுந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆயிடணும்னு நான் அது வாங்கிக்கிட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸு வந்துட்டு வெள்ளை கலர் பேண்ட்டுனால நான் வெள்ளை மணி மாதிரி பார்த்தேன். ஸோ 3 கடை நான் அதை இறங்கி பார்த்தேன். ஸோ அப்புறம் இந்த கடை தான் எனக்கு அமைஞ்சிச்சு. ஸோ இந்த கடையில் நான் வாங்கிட்டேன். ரேட்டு வந்து 350 ரூபா இருந்துச்சு. ஸோ தனித்தனியாகவும் வாங்கினாலும் அதே ரேட்டுக்கு தான் வந்துச்சு. ஸோ தனியாகவும் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு அது வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நான் கோலம் போடுறதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். ஸோ நல்லா நல்லதாக அழகாக இருந்துச்சுங்க. ஸோ விளக்கு, அப்புறம் வந்துட்டு கலசம், அப்புறம் வந்துட்டு பூ டிசைனு, அப்புறம் கால், அப்புறம் விளக்கு இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ கால் வந்துட்டு நாளைக்கு வைக்கணும். கோலமாவு போட்டு வச்சோம்னா ஸோ கிருஷ்ணா வந்துட்டு வர மாதிரி நம்ம பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். டப்பாலையுமே விற்றுட்டு இருந்தாங்க, அதுவும் 30 ரூபா. இது வந்துட்டு 20 ரூபாவோ 25 ரூபாவோ அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரே ரேட்டு, 5 ரூபா 10 ரூபாலாம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு கையிலே போட்டுக்கலான்னு நான் வந்துட்டேன். ஸோ நான் வாங்கலை இது. ஸோ அப்புறம் வந்துட்டு பானை வாங்கணும். ஸோ அப்புறம் வந்துட்டு கிருஷ்ணாவுக்கு பூவு, அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வாங்கணுங்க. ஸோ கிருஷ்ணாவுக்கு வெண்ணெய், பால், அப்புறம் வந்துட்டு நெய், இதெல்லாம் தான் படைக்க போகிறேன். நான் எதுவுமே ஸ்வீட் பண்ணல வீட்டில், ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இருக்கிறத வச்சு படைக்கிறலாம், படைச்சிடலாம். ஸோ அவங்களுக்கு பிடிச்சது பால் ஐட்டமில் எல்லாமே வச்சுட்டு நம்ம படைச்சி சாமி கும்பிட்லாம். ஸோ இவ்வளோ தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அடுத்தது பானை வாங்கலாம் வாங்க. ஸோ அதுவும் நெஸ்ட்டு கடையில் தான் நான் போய் வாங்கினேன். ஸோ அந்த கடையில் இல்லைன்னு ஸோ நெஸ்ட்டு கடையில் தான் பானை வாங்க போனேன். ஸோ இது வந்துட்டு ரோட்டோருமே இருந்துச்சா. ஸோ இங்கே பார்த்துட்டு இருந்தேன் பானை. ஸோ பானை எனக்கு அகலமாக கிடைக்கலங்க, சின்னதாக, ரொம்ப சின்னதாக நீட்டமாக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி வாங்கிட்டேன் 20 ரூபான்னு. ஸோ அப்புறம் வந்து கிருஷ்ணா விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேயும் கிருஷ்ணா விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ உக்காந்துட்டு இருந்த மாதிரி கொஞ்சம் குழந்த மாதிரி நான் பார்த்தேன், குழந்த மாதிரி கிடைக்கல எனக்கு. ஸோ இவர் வந்துட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, நின்றுட்டு இருக்க மாதிரி இவங்க தான் கிடைச்சாங்க. ஸோ அவங்கமே டிசைன் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டோம் அங்கே. ஸோ இங்கே கம்மிக்கு விற்றாங்க. ஸோ இப்போது வெயிட்டும் இல்லாமல் இருந்துச்சு, அங்கே வெயிட் இருந்துச்சு. ஸோ வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி விலையும் கரெக்டாக இருந்துச்சுங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு கணேஷை நிறைய கணேஷை இப்பயே எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ விற்றுட்டுருக்காங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு மல்லிகை சாமானத்துக்கு இந்த மாதிரி உப்பு ஜாடி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டில் இருக்குது இதெல்லாம், கிளாஸ் ஐட்டமில் வாங்கினாலுமே உடஞ்சிரும். ஸோ அதனால் நான் வாங்கலைங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு பானை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் பானை எனக்கு அந்த மாதிரி கிடைக்காதனால ஸோ கிடைச்சதை எடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ உள்ளவும் போய் பாருங்கன்னாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலான்னு நான் உள்ளே போய் பார்த்து தேடி வாங்கினேன். ஸோ அப்புறம் வந்துட்டு கணேஷா பாருங்கள், இப்பயே கணேஷாலாம் கிடைச்சிட்ருக்கு. ஸோ வீட்டில் உட்கார வச்சு சாமி கும்பிட்றவங்களும் கும்பிடலாம். ஸோ அந்த மாதிரி கும்பிட்றவங்களுக்கெல்லாம் இங்கே விற்றுட்ருக்காங்க. ஸோ இது வந்து பரமத்தி வேலூர் விற்றுட்டு இருந்தாங்க கடையில். ஸோ 4 ரோட்டுக்கிட்ட. ஸோ அங்கே வாங்கிட்டு வந்துட்டோம்.
தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ரேட்டுனா ரேட்டுக்கு அதிக ரேட்டு. ஸோ ஏகப்பட்ட ரேட்டு. ஸோ பாருங்கள், இது தோடு, அப்புறம் வந்துட்டு இது கழுத்து ஒட்டியானும் மாலை, அப்புறம் வந்துட்டு இந்த மாலை பத்தாது தான். ரெண்டு வாட்டி நம்ம இப்படி முடிச்சு போட்டு இப்படி போட்டால் பத்திரும். ஸோ அப்புறம் வந்துட்டு இது கைக்கு, ரெண்டு கைக்கு, அப்புறம் வந்துட்டு இது இது கிரீடம். ஸோ தலைக்கு போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைக்கு தனியாக தான் பேஸ்லெட்டு. ஸோ கைக்கு போட்டால் நல்லாயிருக்குன்னு வாங்கினேன். ஸோ இது வந்து 45 ரூபா. ஸோ எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்தாங்க. எவ்வளோ 25 50 ரூபா போட்டுக்கிட்டாங்க. இதில் 45 ரூபா எழுதிருக்கு, நான் அவ்வளோ போட்டுக்கல. இந்த மாதிரி ரெண்டு வாங்கினேன். முக்கியமாக இது தாங்க. தேடி 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 4-5 கடை இருக்கும், எல்லாருமே இப்போ வாங்கிட்டாங்கம்மா, எல்லாருமே வாங்கிட்டாங்க. வெறும் சாந்து வாங்கிக்கிறீங்களா? வெள்ளை சாந்து, ரெட் கலர் சாந்து, அது பார்த்தா கலரே வேறு மாதிரி, நல்லாவே இல்லை. ஸோ நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் இது ஒன்றும் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்லை. ஸோ அதனால் வாங்கினேன். ஸோ 60 ரூபா. முன்னெல்லாம் இந்த ஸ்டோரிக்கு சொல்லணுன்னா, ஸோ நான் சின்ன வயசுலங்க, ஸோ சந்தன்னு தெரியும் இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமை தான் சந்தை எங்கள் ஆய வீட்டில் வந்துடும். ஸோ எங்கள் ஆய ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க, பேய் ஸ்டோரி, அப்புறம் அம்மன் ஸ்டோரி, இதெல்லாம் ரியலாகவே அவங்க கட்டில் சொல்லும் போது நாங்கள் கட்டில் உட்காந்துக்கிட்டு ஆய வடை சுடுவோம். நாங்கள் போனாவே வடை இல்லைனா ஏதோ ஒரு பலகாரம் செஞ்சுருவாங்க. சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் அப்படியே இப்படி சாப்பிட்டுக்கிட்டு அம்மாவாயோ அம்மாவாயோ கேட்டுகிட்டே இருப்போம். சத்தியமாக இது உண்மை தான். அவங்கெல்லாம் ரொம்ப பார்த்துருக்காங்க. அப்போல்லாம் கரண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா. ஸோ அந்த டைமெல்லாம் நிறைய இருக்கும். இன்னொன்று பேய்கிட்டே பேசுனது கூட அந்த ஆயம் இருக்குது. அது கூட எங்கள் அக்கா வீட்டுக்கிட்ட பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களும் எங்களுக்கு சொந்தம் தான். ஸோ ரொம்ப தூரத்து சொந்தம். இப்போ அக்கா கட்டி கொடுத்ததுனால நேருக்கு சொந்தம் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஆயது சொல்கிறேன், அந்த ஆயக்கிட்டையும் நான் எப்படி ஆயா இந்த ஸ்டோரி சொல்லுங்கன்னு நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்டோரி இன்னும் கேட்கணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் கேட்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். எப்பயுமே எனக்கு ஆர்வம் தான், போனேன்னா நான் ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் இந்த சந்தைக்கு போகும்போது நான்லாம் இந்த இருக்கு இல்லைங்களா இது. ஸோ சந்தையில் வந்துட்டு ஆயா வாங்கிக்கூட ஐயா வாங் அவங்க காய்கறி வாங்குறத விட்டுட்டு எனக்கு முன்ன இது வாங்கிக்கூட ஐயா, காசு காலி பண்ணிடுவாயா, நீ வாங்கி கொடுத்துட்டு நீ வாங்கிக்க ஐயா, ப்ளீஸ் ஐயா ப்ளீஸ் ஐயா, நான் அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் வாங்கி கொடுப்பாங்க, சரி முன்ன நீ இது வாங்கிக்கன்னு. ஸோ அப்போல்லாம் இப்படி செட்டாகவே கிளிப்பு இதெல்லாம் வரும், அப்புறம் செட்டாக தோடுங்கெல்லாம் வரும், அதெல்லாம் வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன் லீவுக்கு. 1.5 மாதம் லீவுக்கு போனேன். ஸோ அப்போ அந்த ஞாபகம் வந்துருச்சு இது. ஸோ அப்போ யூஸ் பண்ணது கலர் கலராக, சரி ட்ரெஸ்ஸுக்கு போட்டால் அழகாக இருக்குமேனு எல்லாமே கலர் கலராக மேட்ச் மேட்சாக தான் போகணுன்னு நினப்பேன். அப்போ சின்ன வயசில் பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனாலும் ஸோ தம்பிக்கு சரி யூஸ் ஆகும், இப்போ யூஸ் ஆகுது. ஸோ அப்போல்லாம் 15 ரூபாய்க்கு வாங்கினேன் நான், இப்போ பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது 60 ரூபா சொன்னாங்க. ஸோ 50 ரூபா போட்டுக்கிட்டாங்க. ரேட் எல்லாமே அதிகம்தாங்க, ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் கலரும் தேவையில்லை, ஒயிட் கலரு அப்புறம் வந்துட்டு ரெட் கலரு இவ்வளோ தான் தேவை. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், பார்ப்போம் எதுக்காச்சும் யூஸ் ஆகுதான்னு. ஸோ அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு குட்டி கிருஷ்ணர் வாங்கினேன். ஸோ அப்புறம் எங்கே வாங்கியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பானை வாங்கினேங்க. பானை பாருங்கள் எவ்வளோ அழகாக பேப்பரில் சுற்றி அழகாக கொடுத்துருக்காங்க. பானை இது தாங்க கிடச்சிச்சு. நான் ரவுண்டாக நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கணும்னு பார்த்தேன். இது நீட்டமாக இப்படி இருக்குது, சின்ன பானை தான். இதே வெயிட் அவனால் தூக்க முடியாது. ஸோ அதனால் வாங்கினேன். ஸோ இந்த பானையில் வந்துட்டு வெண்ணெய் வாங்கியாச்சு, தயிர் வாங்கிடுச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ காலையில் நம்மளுக்கு டைம் இருக்குது, 10:30 வரைக்கும் இருக்குது, 7:30 to 10:30 வரைக்கும் நினைக்கிறேன் நல்ல நேரம். ஸோ அதுக்குள்ளே முடிச்சிடலாம், கிருஷ்ணரை வர வச்சிடலாம். ஸோ அப்போ தயிரும் வெண்ணையும் இது பண்ணிக்கலாம். நாமளே வெண்ணெய் தயாரிக்கிறது இன்னும் நல்லது தான். ஸோ நான் கிருஷ்ண ஜெயந்தி நான் மறந்தே போயிட்டேன் எப்போன்னு. ஸோ வரலட்சுமி வந்துட்டும் போது கூட எனக்கு ஞாபகம் வரல. ஸோ கிருஷ்ணது கிட்ட தானேன்னு எனக்கு மறந்து போச்சு. ஸோ இது வந்துட்டு 20 ரூபாங்க. ஸோ பரவாயில்ல, 20 ரூபாய்க்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே நல்லாயிருக்கு. தம்பியால் தான் தூக்க முடியுமான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம்.
பக்கத்துலேயே நான் கிருஷ்ணருக்கு கேட்டேன். ஸோ 150 ரூபா 150 ரூபா தான் சொன்னாங்க. அதுவும் இதுனால் இந்த கிருஷ்ணர் வில வந்துட்டு 150 ரூபா தான் சொன்னாங்க. இது வந்துட்டு 250 ரூபா. ஸோ அது வெயிட் இல்லை. ஸோ இது வெயிட் இருக்குது கொஞ்சம். ஸோ நல்லா வெயிட் இருக்கு, அதனால 250 ரூபா. குட்டி கிருஷ்ணர் இவர் தான். ஸோ அழகாக இருக்காரு, வெண்ணெய் திருடிட்டு இருக்காரு. தம்பி இந்த மாதிரி நாளைக்கு வெண்ணெய் திருடுவான். இந்த அழகாக இருக்காரு. ஸோ குட்டி கிருஷ்ணர் வாங்கியாச்சு. ஸோ 250 ரூபாங்க ரேட் இங்கே எழுதியிருக்கு பாருங்கள். ஸோ 250 ரூபா. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஹோலி அப்பான்னு தெரியலைங்களா? ஸோ எதுக்கோ தான் மீஷோவில் இவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு தம்பிக்கு இது ரொம்ப குர்த்தி குர்த்தி மாதிரி இருக்கும். ஸோ அப்பயே வாங்கிட்டார். 7 மாதத்தில் வந்துட்டு 7 மாதத்துல வாங்கிட்டார். நான் வரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கணுமா. ஸோ அப்போ வாங்கியிருந்தார், இப்போ யூஸ் ஆகுது. ஸோ இப்போ அது ரேட்டு கேட்டு வந்தோம். 250 ரூபா எவ்வளோ சொன்னாங்க, 250 ரூபா சொன்னாங்க. ஸோ தம்பி சைஸ் பார்த்துட்டு மற்றவங்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அனுப்பிச்சி விட்டு ஒய்ஃப் வீட்டிலே இருந்தாங்களாட்டுது. ஸோ தம்பி இத்தனை மாதம் கண்ணு எத்தனை மாதம் அந்த சைஸுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோங்க ரேட்டும் கேட்டதுக்கு 250 ரூபா சொன்னாங்க. ஸோ போதும், இதே எங்களுக்கு 900 ரூபா வந்துருச்சுங்க. 1000 ரூபாய்க்கு மேலே போயிட்டே இருக்கும், அப்புறமா நம்ம வாங்க முடியாது. சரின்ட்டு ஸோ இது இருந்துச்சு. ஸோ இது 10 நிமிட்டு தான் நான் வந்துட்டேன். ஸோ நாளைக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ 7 மாதம்னு போடும்போது கரெக்டாக தான் இருந்துச்சு. குர்த்தி தான் டைட் ஆகிடுச்சு மேலே போடுறது. ஸோ இது கரெக்டாக தான் பத்தும். ஸோ இது வந்துட்டு ஆன்லைனில் வாங்கினார், எவ்வளோன்னு தெரியல. ஸோ இப்போ இது தான் யூஸ் ஆகும் நினைக்கிறேன் நாளைக்கு. இது கொஞ்ச நேரத்துக்கு இது போடுவோன்னு தான் பார்க்குறேன். ஸோ இடுப்பு தான் பார்க்கணும். ஸோ ஹைட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதே தான் விற்கிறாங்க 250 ரூபா. ஸோ ஆன்லைனில் ரெண்டும் சேர்த்து எவ்வளோக்கு வாங்கினாரு தெரியல. ஸோ அது வேணும்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவர் நல்லா தான் வாங்கியிருந்தார். ஸோ மேலே இருக்கிற குத்தியும் அவுந்தும் போடும்போது ரொம்ப அழகாக இருந்தான். ஸோ அந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப தம்பி அழகாக இருந்தான். ஸோ 7 மாதத்தில் அது பிடிச்சேன் அந்த ஃபோட்டோ. ஸோ பார்க்கலாம், நாளைக்கு போட்டு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எதுக்கு கிருஷ்ணர் வர வைக்கிறோம் அப்படின்னா, நான் மாசமாக இருக்கும்போது போனோம் பாட்டி. ஸோ போன மாதம் மாசமாக இருக்கும்போது எத்தனை வயிற்றில் எத்தனை மாதம்னா, தம்பி 7 மாதம் நினைக்கிறேங்க, 7 மாதம் ஆடி 7 முடிஞ்சு 8 நடந்துட்டுருக்கும்போது தம்பி கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு. ஸோ அப்போ பண்ணணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த வாட்டி நான் அப்போ வேண்டிக்கிட்டேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்தார்னா, ஸோ அடுத்த வாட்டி எங்கள் வீட்டுக்கு என் வயிற்றில் கிருஷ்ணர் நீங்களே வந்தீங்கன்னா, ஸோ அடுத்த வாட்டி கிருஷ்ணரே உங்களை நான் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டியிருந்தேன். ஸோ கிருஷ்ணரை வர வைக்கிறேன், ஸோ கிருஷ்ண ஜெயந்தி பண்ணுறேன்னு வேண்டியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் பண்ண போகிறேன் இந்த மாதம். ஸோ இந்த வாட்டி இந்த வருஷம். ஸோ ரொம்ப குஷியாக இருக்குது, ஏன்னா நம்ம தம்பி வேணும்னு நாங்கள் வேண்டியிருந்தது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் தம்பி வேணும்னு நாங்கள் வேண்டதுனால கிருஷ்ணரே வந்துட்டார். ஸோ கிருஷ்ணரே பிறந்ததுனால ஸோ இந்த வாட்டி நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி பண்ணுறோம். ஸோ வீட்டில் எல்லாருமே வேண்டிக்காங்க. ஸோ குழந்தை இல்லாதவங்கெல்லாம் இது வேணும்னு தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி பண்ணுறாங்க. ஸோ குழந்தை பாக்கியம் வேணும். ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி கிருஷ்ணனும் குட்டி ராதையும் வரணும்னு தான் வேண்டிக்கிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வேண்டி வர வச்சுக்கோங்க. ஸோ வேண்டுதலை வச்சு அடுத்த வாட்டி நம்ம கிருஷ்ணரை வர வச்சிடலாம். ஸோ நாளைக்கு கிருஷ்ணர் வர வைக்கிறது வீடியோஸு. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வீடியோஸ் ரெகுலராக வந்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் பார்க்கலாம். ஸோ குட்டி கிருஷ்ணர் வர வைக்கிறது எல்லாமே நம்ம ஒரு ஒரு வீடியோவும் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ பாய்.